எல்லாம் ட்ரெய்லர்ல இருந்தேன், உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா. அதுல இன்னொரு வார்த்தை வரும், அது படத்துல இருக்காதுன்னு தெரியல, வந்தது இதெல்லாம் ட்ரெய்லர்ல இருந்தேன், உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா. அதுல இன்னொரு வார்த்தை வரும், அது படத்துல இருக்காதுன்னு தெரியல, வந்தது இதெல்லாம் ட்ரெய்லர்ல இருந்தேன், உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா. அதுல இன்னொரு வார்த்தை வரும், அது படத்துல இருக்காதுன்னு தெரியல, வந்தது இதெல்லாம் ட்ரெய்லர்ல இருந்தேன், உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா. அதுல இன்னொரு வார்த்தை வரும், அது படத்துல இருக்காதுன்னு தெரியல, வந்தது லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படங்கள் நடிச்சிருக்காங்க, ஆனா ஹீரோயினா நடிச்ச படத்துல அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழா ஹோட்டல்ல. எவ்வளவு பெரிய மூடி அது வந்து முதல்ல அந்த ஹோட்டல இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாவே மூடி கீழே வந்துருச்சு, கீழே வந்துச்சு. அப்படின்னா கட் 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 அப்படின்னு சார் உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் சார், ஐயோ அப்படின்னா போட்டுருங்க சார். அதுக்கப்புறமா பாந்தி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ். அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சிருக்கு. அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும், தெனாலி போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியிலெல்லாம் அப்படி வாழ்ந்தோம். ஏன்னா அப்போல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது, ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஜோதிகா எல்லாருக்கும் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். கமல் சார் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவார். இந்த ஜெயமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சுர சுர அந்த அந்த இது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுட சுட வரும். அது அது வந்து ரெகுலராக போடுறது, அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு. அது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு, மைசூர் பாக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வராங்க, அப்படியே அது ஒழுகும். ஸோ வி கான்ட் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண், குடும்ப பாங்கான பெண். ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்கறதுக்கு. சரி, மணிகண்டன் பற்றி சொல்லியாச்சு. மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது, மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தெனாலி பற்றி பேசிட்டு இருந்தீங்க, தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான், ரெண்டு நாளும் மூணு நாளும் பண்ணார், அதுவும் பேசப்பட்ட ஒரு மயில்வான் ரங்கநாதன். இந்த படத்தில் நான் அவர் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன், அது ஒரு இதில் ட்ரெய்லரில் இருந்தேன், உனக்கு தெரியாத பொண்ணுங்களாப்பா. அதில் இன்னொரு வார்த்தை வரும், அது படத்தில் இருக்காதுன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக நானும் இந்த படத்தை உளப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்லாமல் வேணாமான்னு தெரியல, டைரக்டர் சொல்லுவார் சொல்கிறார் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லாமா அப்படின்னு. பட் அது எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும், சொல்லாமா அது உள்ள இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா? ஆ சொல்ல சொல்ல அதாவது ஒரு நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டது, நான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்றேன், அதனால பெரிய கேரக்டர் தான் நான் ஒத்துக்கிட்டது. ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமா இருந்தது சார், ஒரு பெரிய ஜெயிலர் அவுட் சைடு, வெளியே இருக்கணும்னா கெட்டவனா இருக்கணும், உள்ள இருக்கணும்லாம் நல்லவனா இருக்கணும், ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன்லாம் நல்லவன், வெளியில இருக்கவங்களாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட். என்னையா அது வித்தியாசமா இருக்குது, இது எப்படியா ஜெயிலுக்குள்ள போறவங்க நல்லவனா நல்லவங்கள தான் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள நண்பராகன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் ஹியூமர் வச்சு. நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமா இருக்கு, நீ தெளிவாக சொல்லிடுவீங்க அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார், படம் பார்க்கல நான் இன்னும் நான் டப்பிங் என்ன என் போர்ஷன் பண்ணதோட சரி, படம் காமிங்க நல்ல பெரிய வெற்றி அடையட்டும், இந்த யூனிட் பூரா மறுபடியும் மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும்.
நல்லா மேம் அர்ச்சனாவான்னு கேட்டேன், இல்லை அத்தனாங்க நல்லா அர்த்தமாக இருக்குது அப்படின்னேன். ஸோ தமிழில் பேசுகிற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. அப்புறம் சாந்தனு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்க முடியாது. பெரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளருடைய பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் எந்த சம்மந்தம் இல்லைனாலும் நக்குலுக்காக வந்து வாழ்த்தின சாந்தனுக்கு ரொம்ப நன்றி. கோபிநாத், உன்னை பற்றி பேசலன்னா எப்படி பாரு, ஆக்சுவலாக ரொம்ப போராடுவார், கெஞ்சவார், இந்த டேட்டு மாறிடுச்சு சார், இதை பண்ணிச்சு சார். அதே மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பேமெண்ட்டு அது வந்துடும் சார், எப்போ அது முதல்ல செக் கொடுத்துறேன் சார், எப்போ மாத்துறது எப்படி நான் கேட்ட உடனே அப்புறம் அவர் டேட்டை மாத்துறாரு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஒர்க்கர். நீங்கள் வந்து இப்போ அசிஸ்டன்ட் பிஆர்ஓன்றது எனக்கு நீங்கள் தான் தெரியும், நான் வந்து ஒரே இபிதியாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அகேன் சில பேருக்கு தேங்க்யூ சொல்ல மறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாரு, என்னை பார்க்காருங்க அப்படி கோபத்தோட. Bye. A very hard working and talented actor, Mr. Shantanu avargalai medikkar. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு வந்து பியூர்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நக்குல் வந்து 2011 எங்களுக்கு பழக்கம். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நக்குல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நக்குல். அவர் தொட்டா ஷாக் அடிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வரை கிண்டில் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யூஆர் த மேன் அப்படின்னு நக்குல் சொல்லுவார், என்ன இவரை விட்டீங்களே அப்படின்னு. அது சார் அது 2011 அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சாமிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சாமிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சாமிங்காக இருப்பாங்க. I think as a person yourself, you know, as a human, வந்து நக்குல் வந்து ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மனசில் வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், ஏன்னா வைக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கலையே அப்படின்னு, இதில் என்னம்மா அவன் வைக்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ அந்த இடத்துல வந்து அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நக்குல்கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கணும், எப்படி எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் குறிப்பிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க சினிமாவில், கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ, இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்களை தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்தில் நான் நக்குல வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு. But throughout the time, I've always seen and the patience, perseverance and, you know, or mental avum seri, physical avum seri, avaru romba stable la enikkume vechirukkaru. So and the vishayathula vandu I really look up to Nakul a lot. So and the mari irukkira oruthar vandu I think a lot of people should look up to people like that. So and the vidhila I like to wish you all the very best, Mamu. I'm really very happy for you. And engaloda friendship epna vandu naanga dinamala phone la pesikka mattom. எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்குல, பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார், அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சுருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிளில் என்றைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லையா, அந்த சின்ன சர்க்கிள் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நக்குல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம் நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜெகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம்,
சாரி கொஞ்சம் டச் விட்டு போச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டமாறேன். பட் திஸ் என்டையர் டீம் ஐ லைக் டு விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட், டைரக்டர் ஆர்ஜி கே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த ஆண்டினா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மம்மு ஆஸ் யூஷுவல் யூர் அன் அமேசிங் சிங்கர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி படம் எடுத்துட்டாங்கன்னா ஐம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் நேரில் பார்த்துட்டு இதை பொதுமேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன் சார். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆகஸ்ட் 2nd தியேட்டருக்கு வரும்போது ப்ளீஸ் டு சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.